ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் டாக்டர் முத்துக்குமார், ஏலாரக்கியா ஸ்பைனல் போன் கேர் சென்டர். இன்றைக்கி என்ன டாபிக் பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்மை குறைவு, அதாவது குழந்தை இன்மையை வந்து பெண்களுக்கு மட்டுமே உள்ள பிரச்சனை அப்படின்னு சமுதாயம் நினச்சிட்டு இருக்கு. இந்த குழந்தை இன்மைங்கிறது வந்து ஆண்கள் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனையும் கூட. அதாவது இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து 50% பிரச்சனை வந்து ஆண்களுக்குமே இருக்குது, ஆனால் இது தெரியாமல் எல்லா பிரச்சனையுமே வந்து பெண்களால் தான் வருது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இந்த 50% பிரச்சனை வந்து இப்போ சமீப காலமாக 50 வருஷமாக தான், அதுக்கு முன்னாடி லட்ச வருஷமாக மனசு எல்லாமே இருக்கிறோம். சோ அந்த பிரச்சனை அந்த அளவுக்கு இருந்தது கிடையாது. இந்த குறிப்பிட்ட இந்த 50 வருஷத்துக்குள்ளதான் கிட்டத்தட்ட 50-52% இந்த பிரச்சனை அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு ரிசர்ச் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த பிரச்சனை என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசூஸ்பெர்மியா அப்படின்னு சொல்லுவாங்க. அசூஸ்பெர்மியா அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்டாக வந்து உயிரணுக்கள் இல்லாமல் இருக்கிறது. இது வந்து ரொம்ப ரேர் கண்டிஷன், இது ரொம்ப அரிதாக தான் இருக்கும். அதுக்கு அடுத்த கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆலிகோஸ்பெர்மியா. இந்த ஆலிகோஸ்பெர்மியா அப்படிங்கிறது வந்து 1 ml செமனில் வந்து 1.5 கோடி விந்தணுக்களுக்கும் கம்மியாக இருக்கிற கண்டிஷனாக வந்து ஆலிகோஸ்பெர்மியா அப்படின்னு சொல்லுவாங்க. 3வது கண்டிஷன் வந்து அஸ்டினோஸ்பெர்மியா அப்படின்னு சொல்லுவாங்க. அஸ்டினோஸ்பெர்மியா அப்படிங்கிறது நம்முடைய உயிரணுக்கள் வந்து அதோட மொபிலிட்டினா அது வந்து போக ஆரம்பிக்கும். ஸோ நீந்தின்னு போகுதுன்னு சொல்லுவாங்க நம்ம உயிரணுக்கள். அந்த நீந்தி போகிறதோட வேகம் வந்து கிட்டத்தட்ட 40% குறைஞ்சிருக்கு நார்மலாக இருக்கிறத விட அப்படின்னா, இந்த கண்டிஷனை வந்து அஸ்டினோஸ்பெர்மியா அப்படின்னு சொல்லுவாங்க. 4வது கண்டிஷன் வந்து டெரட்டோஸ்பெர்மியா அப்படின்னு சொல்லுவாங்க. டெரட்டோஸ்பெர்மியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்முடைய உயிரணுக்களில் வந்து 3 பாகம் இருக்குது. முதல் பாகம் வந்து அதோட தலை, 2வது வந்து அதோடய உடலமைப்பு, 3வது வந்து அதோடய வால் அமைப்பு. இந்த தலையமைப்பில் வந்து ஏதாவது மாற்றங்கள், இருதலையாக இருக்கிறது, இது தலையோட ஷேப் சரியாக இல்லாமல் அதில் ஏதாவது மால் ஃபார்மேஷன் இருக்கிறது, அது ஒரு கண்டிஷன். அடுத்தது வந்து அதோடய உடலமைப்பில் வந்து சரியாக இல்லாதது, அது ஒரு கண்டிஷன். அதோடய வால் அமைப்பில் ஏற்படக்கூடிய ஏதாவது குறைபாடுனால வர்றது. ஸோ இதுதான் வந்து டெரட்டோஸ்பெர்மியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கண்டிஷன்லாம் எப்போ வரும், எதனால் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினான காரணம் அப்படிங்கிற போது லைன் பை லைனாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கன்ஜெனிட்டல் ஆர் ஜெனட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காஸ் வந்து ரொம்ப ரேர் தான். இந்த காரணங்கள் ஜெனட்டிக்காக கன்ஜெனிட்டலாக வந்து ஒரு மனுஷருக்கு வந்து இந்த மாதிரி விந்தணுக்களில் வந்து மாற்றம் வருது வந்து ரொம்ப ரேர் கேஸ், ரொம்ப அரிதான ஒரு கண்டிஷன் தான். அடுத்தது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்மோனல் இம்பேலன்ஸ். நம்ம ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எங்கேருந்து தொடங்குதுன்னா, நம்ம பிரெயினில் வந்து பிட்யூட்ரி கிளாண்டுன்னு ஒரு கிளாண்ட் இருக்குது. இந்த பிட்யூட்ரி கிளாண்டு தான் வந்து கிங் ஆஃப் ஆல் கிளாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிட்யூட்ரி கிளாண்டில் வந்து LH ஹார்மோன், FSH ஹார்மோன் அப்படிங்கிற 2 ஹார்மோன், ஆண்களுக்கு தேவையான 2 ஹார்மோன் வந்து சுரக்கும். LH ஹார்மோன் அப்படிங்கிறது லூட்டினைசிங் ஹார்மோன், FSH அப்படிங்கிறது வந்து ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். இந்த LH ஹார்மோன் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்முடைய விந்து உயிரணுக்களை வந்து குவாலிட்டியாக ஒரு தரமான விந்தணுக்களை வச்சுக்கிறதுல வந்து ரொம்ப முக்கிய பங்காற்றுது. இந்த FSH ஹார்மோன் அப்படிங்கிறது, இந்த ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்ங்கிறது வந்து என்ன பண்ணுதுன்னா, நம்முடைய விதைப்பையில் இருக்கிற டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன், அதுக்குள்ளே இருக்கிற அந்த டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோனோட குவாலிட்டி, அதோட சுரப்பி, அதோட சுரப்பு, சுரப்பினுடைய அளவு, இதை எல்லாத்தையுமே வந்து மெயின்டைன் பண்ணுறது வந்து இந்த FSH ஹார்மோன். இந்த ஹார்மோன், 2 ஹார்மோனுக்கு இடையில் வந்து ஏதாவது ஒரு இம்பேலன்ஸ் ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஆண்மை குறைவு வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதுக்கடுத்த காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்வயர்டு ரீசன், அதாவது வேறு ஏதாவது காரணங்கள், நம்ம உடல் ரீதியாக இல்லாமல் வேறு வெளிப்புறத்துலேருந்து வரக்கூடிய காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து இன்ஃபெக்ஷன். ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகி நம்மளுடைய விதைப்பையிலையோ இன்ஃபெக்ஷன் ஆகி அந்த இன்ஃபெக்ஷன் வந்து உயிரணுக்களை தாக்கி உயிரணுக்களுடைய மொட்டாலிட்டி, அதாவது நகரும் தன்மை, அதோட குவாலிட்டி கம்மி பண்ணுது, அதுவுமே வந்து ஆண்மை குறைபாடு ஏற்படுறதுக்கு ஒரு காரணம். அடுத்த காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ராமா, அதாவது அடிபடுறது, ஏதாவது விழுந்து அடிபடுறது, அதனால வந்து டெஸ்டிஸ், அதாவது நம்ம விதைப்பை வந்து சேதம் அடைஞ்சு சரியான அளவு விந்தணுக்கள் உற்பத்தி ஆக முடியாமல் போகிற அந்த கண்டிஷன்லையுமே வந்து இது ஏற்படலாம். அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெரைக்கோசில் அப்படின்னு சொல்லுவாங்க. விதைப்பைக்கு ரத்தம் போகக்கூடிய ரத்த குழாயில் வந்து ஏதாவது வீக்கம் ஏதாவது ஏற்பட்டுருச்சு அப்படின்னா இதை வந்து வெரைக்கோசில் சொல்லுவாங்க. ஸோ அதனால் ஏற்பட குறைபாடுமே இதுக்கு ஒரு காரணம். அதுக்கடுத்தது வந்து காமனான நம்ம வாழ்க்கை நடைமுறையில் இருக்க சில காரணங்கள், அதை வந்து லிஸ்ட் வச்சு 1 by 1 சொல்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ஹீட். ரொம்ப ஹீட்டுக்கு ஒருத்தவங்க எக்ஸ்போஸ் ஆகிறாங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்குமே இந்த குறைபாடு ஏற்படும். அவங்க வந்து ஹீட்டை குறைக்கிற மாதிரி அவங்க உடம்பை எப்பவுமே குளிர்ச்சியாக வச்சுக்கணும். குளிர்ச்சியாக இருக்கிறதுக்கு வந்து நிறையா இளநீ குடிக்கலாம், கம்மங்கூழ் குடிக்கலாம், நீராகரம், அந்த காலத்தில் வந்து நீராகரம் குடிப்பாங்க. ஸோ நீராகரம் குடிக்கும்போது உடம்பு ரொம்ப குளிர்ச்சியாகும். நிறையா தயிர், பால், மோர் இதெல்லாம் குடிக்கும்போது உடம்போட சூடு தணிஞ்சு நம்ம உடம்பு வந்து குளிர்ச்சியாக இருக்கும். கிக்கும்பர் ஜூஸு, வெண்பூசணிக்காய் ஜூஸு, இந்த மாதிரி ஜூஸுங்கள்லாம் குடிக்கலாம். அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த ரேடியேஷன் தான் ஒரு முக்கியமான காரணம். இந்த ரேடியேஷன் எங்கே ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ரேயில் வேலை செய்கிறவங்க,
இல்ல அட்டாமிக் எனர்ஜி அதாவது அணு உலையில வேலை செய்யறவங்களுக்கு இந்த ரேடியேஷனால இந்த பிரச்சனை வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா லிவர் டிசீஸ் ஏதாவது மெட்டபாலிக் டிசார்டர் ஏதாவது இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும். அது மட்டும் இல்லாம வருஷ கணக்கில் மெடிக்கேஷன் சாப்பிட்றாங்க, ஸ்டீராய்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க, அந்த மெடிசின்ஸோட சைட் எஃபெக்ட்ஸ்னாலுமே வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ப்ளஸ் கிட்னி டிசீஸ் இருக்கிறவங்க, இதய நோய் இருக்கிறவங்க இவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும். அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை அதிகமாக வரும். சர்க்கரை நோய் இருக்கும்போது என்ன ஆகும்னா இரத்த குழாயோட சுவர்கள் வந்து சுருக்கமடையும். சுருக்கமடையும் பொழுது ப்ராப்பரான ரத்த ஓட்டம் இல்லாததுனால இந்த பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும். ஸ்மோக் பண்ணால் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங் பண்ணும்போது நம்ம புகையிலிருந்து நிக்கோட்டின் அப்படிங்கிற வேதிப்பொருள் வரும். இந்த நிக்கோட்டிங்கிற வேதிப்பொருள் என்ன பண்ணால் நம்ம ரத்த குழாயோட சுவர்களை வந்து இறுக்கமடைய செய்யும், விரைச்சி போக வைக்கும். ஸோ அது இறுக்கமடைய என்ன ஆகும்னா ரத்த ஓட்டம் வந்து சீராக ஏற்படாது. ஒரு குறிப்பிட்ட அளவு ரத்தம் போக வேண்டிய இடத்துல இந்த நிக்கோட்டினால ரத்த குழாய் சுருக்கத்தினால போதுமான அளவு ரத்தம் போகிறது கிடையாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்கஹால், நிறைய வந்து ஆல்கஹால் குடிக்கிறவங்களுக்கும் இந்த பிரச்சனை வரும். முக்கியமாக அடுத்து இப்போ இருக்கிற நடைமுறையில் வந்து ஒபேசிட்டி அதாவது உடல் இடை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை நிறையாவே வரும். ஸோ ப்ராப்பராக எக்ஸசைஸ் பண்ணி ப்ராப்பராக டயட்டில் இருந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணி உங்கள் உடல் இடையை வந்து உங்கள் தேவையான ஹைட்டு எவ்வளோ இருக்கோ அந்த ஹைட்டு அளவுக்கு உங்கள் உடல் இடையை வந்து மெயின்டைன் பண்ணுறீங்க. ப்ளஸ் ப்ராப்பரான ஃபுட்டு, நியூட்ரிஷன் இருக்கிற வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்கள் உடல் இடை வந்து நல்லா குறையும். ஸோ உடல் இடையை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுற மூலமாக இந்த பிரச்சனையை வந்து கண்டிப்பாக 100% வந்து ரிவர்ஸ் பண்ண முடியும். ஏன்னா நிறையா பேஷண்ட் வந்து ரொம்ப ஒபேஸாக இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்கும். ஸோ அவங்கள வந்து ப்ராப்பரான டயட்டை ஃபாலோ பண்ண சொல்லி அவங்களுக்கு ப்ராப்பரான எக்ஸசைஸ்லாம் சொல்லி கொடுத்து இதை அவங்க வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணும் பொழுது நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ இது வந்து கண்டிப்பாக 100% ரிவர்ஸ் பண்ண முடியும். அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ், நிறையா ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது என்ன ஆகும்னா மன அழுத்தம் ஏற்படும். மன அழுத்தம் ஏற்படுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கார்டிசோல் ஹார்மோன் வந்து அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும். இந்த கார்டிசோல் ஹார்மோன் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம உடம்பில் வந்து ஜென்ஸை பொறுத்தவரையும் டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் தான் ஜாஸ்தியாக இருக்கணும், ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும். இதுவே அப்படியே வந்து லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா உல்ட்டாவாக இருக்கும். அவங்களுக்கு வந்து ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இந்த கார்டிசோல் அதாவது நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது உண்டாகக்கூடிய இந்த கார்டிசோல் ஹார்மோன் என்ன பண்ணுனா டெஸ்டோஸ்டிரான் அளவை வந்து கம்மி பண்ணிவிட்டு ஈஸ்ட்ரோஜன் அளவை வந்து ஜாஸ்தி பண்ணும். ஸோ டெஸ்டோஸ்டிரான் அளவு கம்மியாகும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து உடலுறவில் வந்து ஒரு செக்ஸில் வந்து ஒரு விருப்பம் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எழுச்சி அடைகிறதுல வந்து போதுமான அளவு கிடைக்காது. அப்படி எழுச்சி அடைஞ்சாலுமே அது ரொம்ப நேரம் நீடிச்சு இருக்காது. அப்படி நீடிச்சு இருந்தாலுமே உடலுறவு கொண்ட உடனேயே உங்களுடைய விந்து வந்து சீக்கிரமே வெளிவந்துறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை வந்து சாதாரணமாக இட போட்டுறாதீங்க. ஸ்ட்ரெஸ் வந்து எல்லா பிரச்சனைக்குமே ஒரு மூல காரணம். லாஸ்ட்டாக வந்து ஓல்ட் ஏஜ், அதாவது நம்ம ஏஜ் ஆகும்பொழுது ஒரு 45 or 50 அந்த ஏஜ் ஆகும்போது ஸோ நம்முடைய உடல் ரீதியாக வந்து அந்த டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோனோட சுரப்பு வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து ஏஜ் ரிலேட்டட் தான், இது வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க வேண்டியதில்லை. போதுமான அளவுக்கு நம்ம ப்ராப்பராக எக்ஸசைஸ் பண்ணி நம்ம ஃபிட்டாக இருக்கிறோம், ப்ராப்பரான டயட் சாப்பிட்டு நியூட்ரிஷியஸ் இருக்கிற ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிட்டு தேவையான நியூட்ரிஷன் நமக்கு கிடச்சி நமக்கு வந்து எந்த அளவுக்கு அது லாங் லாஸ்டிங் அதாவது எந்த வயசு வரைக்கும் அது வருதோ அது வரைக்கும் நம்ம இருந்தாலே போதும். அதுக்கு மேலே வேணும் அப்படின்னா நம்ம ப்ராப்பராக நான் ஏற்கனவே சொன்ன எக்ஸசைஸு, ஃபுட்டு, டயட் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கிடைக்கும். ஸோ இதை வந்து எப்படி நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செமன் அனலைசிஸ் அப்படின்னு சொல்கிற லேப் டெஸ்ட் செஞ்சு பார்ப்பாங்க. ஸோ இந்த லேப் டெஸ்ட் செஞ்சு பார்க்கும்போது செமனில் வந்து அதோடய குவாலிட்டி, அதோடய மொட்டாலிட்டி, அதோடய கவுண்ட்டு இதெல்லாம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கடுத்ததாக வந்து நம்ம விதைப்பையை வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். எதுக்கு அப்படின்னா நம்ம விதைப்பைக்கு வந்து ரத்தம் போகக்கூடிய ரத்த குழாயில் வந்து ஏதாவது அடைப்பு அப்படி இல்லை அப்படின்னா விதைப்பையில் வந்து விந்தணுக்கள் உருவாகி அது வெளியில் வர முடியாமல் அந்த குழாயில் ஏதாவது அடைப்பு இருக்குது அப்படின்னா அதை வந்து ஸ்கேன் மூலமாக கண்டுபிடிக்கலாம். அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ரக்டிவ் அசூஸ்பெர்மியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே செஞ்சு நம்ம இந்த கண்டிஷனை வந்து இருக்கா இல்லை, எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கோம், அதுக்கு என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம ரூல் அவுட் பண்ண முடியும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான நியூட்ரிஷன், ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ராப்பரான எக்ஸசைஸ் செஞ்சு நம்ம உடல் இடையை வந்து போதுமான அளவு வச்சுக்கிறதுல மூலமாக பண்ணலாம். நியூட்ரிஷனில் வந்து ரொம்ப முக்கியமான வந்து ஜிங்க், அதாவது துத்தநாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜிங்க் சத்து வந்து எதில் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கடல்சார் உணவுகள்,
அதாவது மீன், நண்டு, இறால், கணவாய்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி கடல்சார் உணவுகளில் வந்து ரொம்பவே நிறையவே இருக்கு. ஸோ கடல்சார் உணவுகள் ப்ளஸ் பச்சை காய்கறிகள், நல்ல கரும் பச்சையில் இருக்கிற பச்சை காய்கறிகளில் வந்து இது நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செலினியம், செலினியமும் இதே மாதிரி நிறையா தானிய வகைகள், பருப்பு வகைகள், கடல்சார் உணவுகள், பால், முட்டை இதுலேயுமே வந்து செலினியம் நிறையா இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாக இருக்கிறப்ப எசென்சியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் தான் எடுக்கணும். தேவைக்கு அதிகமான கொழுப்பு எடுக்கிறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கொழுப்புனால வந்து ஈஸ்ட்ரோஜன் அளவு வந்து அதிகமாகிடும். ஸோ தேவையான அளவு நம்ம உடம்புக்கு ஏற்ற எசென்சியல் ஃபேட்டி ஆசிஸை வந்து எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து எல் கார்டினின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எல் கார்டினின் சத்து வந்து எதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் மீட், ஆட்டு இறைச்சி, இந்த ஆட்டுரோட ஈரல், கோழியோட ஈரல் இதிலெல்லாம் வந்து நிறைய இந்த எல் கார்டினின் வந்து அதிகமாக இருக்குது. இந்த எல் கார்டினின் என்ன பண்ணும் அப்படின்னா மனிதருடைய செல்லுக்கு உள்ளே வந்து மெட்டபாலிசம், அதாவது நம்ம சாப்பிட்ற உணவு வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். அது அடினோசின் ட்ரைபாஸ்பேட், ஏடிபி ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆக்ஷன் நடக்கும்பொழுது என்ன ஆகுனா எல்லா செல்களுக்கும் எனர்ஜி போகும். எனர்ஜி போகும்போது நம்ம உடம்புல இருக்க ஹார்மோன் எல்லாமே பேலன்ஸ் ஆகும். இந்த எல் கார்டினின் நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த ரெட் மீட்டு, லிவர் அதாவது ஆட்டு ஈரல், கோழி ஈரல், எல் கார்டினின் வந்து இருக்கும். இந்த எல் கார்டினின் வந்து சராசரியாக ஒரு மனிதன் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு வந்து 50-2000 mg வரைக்கும் சாப்பிடணும், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு தேவையான அளவு. ஸோ அதுக்கடுத்து வந்து முக்கியமானது வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். அதாவது இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து என்ன பண்ணால் உடம்புல இருக்க ஃப்ரீ ரேடிகல்ஸ்லாம் வந்து கம்மி பண்ணும். இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எதுலாம் நிறையா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து இருக்கிறது வந்து ஆப்பிள். ஸோ ஆப்பிளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளம்ஸ், ப்ளம்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா செரிஸ், செரிஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி, ஸ்ட்ராபெரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளூபெரி, பிளாக்பெரி. ஸோ இந்த மாதிரி ரெட் கலராக இருக்கிற விட்டமின் சி ரிச் அதிகமாக இருக்கிற இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ இது ரொம்பவே நம்ம உடம்புக்கு ரொம்ப முக்கியம். ப்ளஸ் ஏற்கனவே நான் சொன்ன கரும்பச்சில் இருக்கிற பசலைக்கீரை, தண்டுக்கீரை, முருங்கைக்கீரை இது எல்லாத்துலேயுமே வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் எடுத்துக்கிட்டால் சரியாகுமா? சரியாகும். இதை எடுத்தது மட்டும் இல்லாமல் அது கூட சேர்ந்து நம்ம வந்து சில விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணணும். அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் ஈட்டிங், நிறையா சாப்பிட்றத வந்து அவாய்ட் பண்ணணும். நிறையா சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் நிறையா வறுத்து பொறிச்சது, ஆயிலில் ஃப்ரை பண்ணது இது எல்லாமே அவாய்ட் பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெயிட் கெய்னிங், வெயிட் கெய்னிங்கை வந்து கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணணும். நம்ம ஹைட்டுக்கு என்ன வெயிட் இருக்குவோ அந்த அளவுக்கு ஹைட் இருந்தால் போதும். அளவுக்கு அதிகமாக வெயிட் இருக்கிறீங்க அப்படின்னா இம்மிடியேட்டாக வெயிட்டை வந்து கம்மி பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்மோக் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து கண்டிப்பாக உடனே நிறுத்தணும். ட்ரிங்க்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதையும் நிறுத்தணும். நீங்கள் ஹீட்டில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா அதற்கான தடுப்பு நடவடிக்கை என்னென்னு பார்க்கணும். நீங்கள் ரேடியேஷனில் எக்ஸ்போஸ் ஆகிறீங்கன்னா கவச உடை அணிவது, இல்லை அதுக்கான ஏதாவது தடுப்பு முயற்சி, இல்லை நீங்கள் வேலையை சேஞ்ச் பண்ணுறது, அந்த மாதிரி இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ப்ளஸ் நீங்கள் லாங் டேர்ம் மெடிக்கேஷன்ஸ் ஏதாவது எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மெடிக்கேஷன்ஸை வந்து கண்டினியூ பண்ணணுமா என்ன அப்படிங்கிறத ப்ராப்பரான ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்க அட்வைஸ் படி அந்த மெடிசன்லாம் ஸ்டாப் பண்ணலாம், இல்லை அந்த மெடிசன் எடுத்தே ஆகணும், அதுக்கு ஆல்டர்னேட்டாக ஏதாவது ஹெர்பல் எடுத்துக்க முடியுமா அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ப்ளஸ் வேறு ஏதாவது டிசீஸ் இருக்குது, சுகர் இருக்குது, ஹைப்பர்டென்ஷன் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் கொலஸ்ட்ரால் இருக்குது அப்படின்னா இதெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிற அதற்கான வழிமுறையிலும் நீங்கள் பார்க்கணும். இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா ஆண்களுக்கும் ஏற்படுகின்ற இந்த குழந்தை பெறுகின்ற பிரச்சனையை வந்து கண்டிப்பாக ரிவர்ஸ் பண்ண முடியும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் அடுத்த வீடியோவில் வேற ஒரு டாப்பிக்கோட உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச்.